போயிட்டு வண்ணமா நீரே என்
நல்லா உணர்ந்து இருங்க இருங்க, நல்ல கரங்கள் போயிருக்கு. எல்லாத்தையும் நினைச்சு ஒரு முறை மகன் சொல்லலாமா, சொன்னபடியே பார்த்தார் உடனே.
ஆராதனைப்படியாய்
முன்னாடி தப்பா பேசிட்டு போ, என்ன வேணாலும் பேசிட்டு போ, எனக்கு ஒரு ஒருவர் வந்துட்டார். என் சைட்ல பேசுறியோ, பின்னாடி பேசுறியோ, முன்னாடி பேசுறியோ, அந்த நம்பிக்கையோட சொல்லு பாப்பா, கைய விரித்தி நிறுவன கூட. அந்த நம்பிக்கையோட சொல்ல ஆண்டவரை பார்த்து, திரும்பி பார்த்து சொல்லுங்க, தன் நண்பர்களுக்காக ஜபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி போட்டான். புரியுதா? அவன் தேடி 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 நடக்காதது கிடைக்காதது. அவன் நண்பர்களுக்காக எப்ப ஜபிச்சானோ அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அன்லாக் பண்ணி விட்டுருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் மாற்றி விட்டுருக்கிறார். வாயை திறந்து மனசார அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சகோதர சகோதரிகள் தானே நம்மளுக்கு, ஆண்டருக்குள்ளாக சொல்லுங்க, ஆண்டவரே என்ன கஷ்டத்தோடு என்ன வேதனையோடு இந்த மகள் வந்தாங்களோ, அவங்க மன கஷ்டங்கள் வேதனைகள் போராட்டங்கள் எல்லாத்திலும் ஒரு விடுதலை வரணும். இந்த மீட்டிங்க்கு அப்புறம் பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு சாட்சி, பெரிய ஒரு கிருபை. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு நன்மைகளை, பார்க்காத ஒரு வெற்றிகளை, பார்க்காத ஒரு கிருபைகளை என் பிள்ளைங்க இந்த சகோதர சகோதரிகள் பார்க்கணும். ஊழியர்கள்லாம் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. உருமணமா, கமான் கமான் கமான், மை காட், I feel an anointing. I feel, oh my God, I feel a glory. I feel a glory tonight. I feel a glory in this place. Halka tita ko poroko, malka nika dina gadan ragabo, shanta riba daragabo, shika honto rogobo daragabo. Pakkathukku kaiya puttu jomanunga, pakkathukku ungalkaga jomanunga, ungalkku illa pakkathukku ungalkaga jomanunga. Oo sirai irpai karthar maati poduvar.
விடாத விடாத, நல்ல ஒரு சந்தர்ப்பம். இன்னைக்கெல்லாம் வாங்காம போயிராத போயிராத, இது விடுதலை நாள். கர்த்தர் உனக்காக ஒண்ணு பண்ணின நாள். ஏதோ கட்டி மறைஞ்சது, காது திறந்தது, அதுதான் டெய்லி பாக்குற நம்ம கூட்டத்துல. இது வாழ்க்கைகள் மாறுகிற ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு அபிஷேக லேசில் இறங்காத ஒரு மைதானத்துல ஆண்டவர் இந்த இடத்துல ஊற்றி இருக்கிறார்னா, எங்க தேவனுடைய ஆவி இருக்கிறதோ அந்த விடுதலை உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அல்லவா. இந்த நிமிஷமே மை காட், ஐ ஃபீல் எ க்ளோரி, ஐ ஃபீல் எ க்ளோரி, ஐ ஃபீல் எ க்ளோரி, ஐ ஃபீல் எ க்ளோரி. கருத்தான ஜபத்திற்கு மிகுதியான ஒரு பலன் உண்டாம். நல்ல வாயை திறந்து உன் குடும்பத்துக்காக உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை வரும்படியாய் நல்ல மன்றாடு பார்ப்போம். உன் ஊழியத்துல ஒரு வித்தியாசம் வரும்படியாய் மன்றாடு. உன் மனசுல ஒரு மனமாற்றம் வரும்படியாய் மன்றாடு. உன் குடும்பத்துல ஒரு வித்தியாசம் வரும்படியா ஒரு விசேஷமா மூணு காரியத்துக்காக மூணு காரியத்துக்காக கேளு. கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிற. வாயை திறந்து வாயை திறந்து கேளு. சத்தத்தை உயர்த்து. இவ்வளவு ஒரு அபிஷேகம் நிறைந்த இடத்துல நீ லேசுல சாதாரணமா போக முடியாது. நெஞ்சு வலிகள் கட்டிகள்லாம் தானா மறையணும். நான் கை வைக்கிற அவசியம் இல்ல. காது திறக்கணும். கிட்னி தொல்லைகள் மாறணும். கேன்சர்ல ஒரு மாற்றம் வரணும். தோல் வியாதிகள்ல ஒரு வித்தியாசம் இருக்கணும். உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறணும். புதுசா வந்திருக்கிற இந்துஸ் முஸ்லீம் யாராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லுங்க. இயேசு இறங்குவார். எல்லா சாபங்கள் மாறுகிற ஒரு வேலை இது. கட்டுகள் அறுபடுகிற ஒரு வேலை இது. விடுதலையின் வேலை இது. விடாதீங்க விடாதீங்க. மாய் காரா அபிஷேகத்துக்கு இதை மட்டும் வாங்கி வாங்கிட்டு வாங்கிட்டு உஷார் ஆயிட்டீங்களோ வாழ்க்கைய வாழ்க்கைய ஊழியத்தை வேற. ஐயோ நீ எதிர்பார்க்க ஆறாடா, நீ எதிர்பார்க்க அந்த சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இல்ல. நானும் சொன்ன கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் சின்ன ஒரு சாட்சி சொல்லதானே போறேன். அந்த நான் இப்படிதான் இருந்த சாதாரணமா ஊழியம் பண்ணிக்கிட்டு ஏதோ பிரசங்கம் பண்ணுவேன் இது பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றத. ஆனா ஒரு நாள் வந்து அப்படியே ஆண்டவர் அப்படியே பிளேட்டை மாத்தினா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிளேட்டு மாறணும்னு ஆசையா இருக்குது. அப்படியே மாத்துறாரு ஆண்டவர். அப்படியே மாத்தினார். அப்படியே மாத்தினார். எவனும் என் தலையில கை வைக்கல. நான் எந்த பவர் செமினாருக்கும் போகல, ஃபயர் கான்ஃபரன்ஸுக்கும் போகல. என் வீட்டில் குடும்பமா இருக்கும்போது நான் லூசுத்தனமா சபைக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது மாத்தினார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி பிளேட்டு மாறணும்னு ஆசையா இருக்குது. அப்படியே மாறணும். என் மனசு அப்படிங்க. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் தான் ஊழியக்காரன், நான் தான் செய்ய முடியும்னு சொல்றவங்க கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேரை எழுப்பணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு நான் ஏற்கனவே இந்தியாவுக்கு வர்றது ரொம்ப குறைஞ்சிச்சு. பிள்ளைங்களும் எழுப்புனாதானே அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும். நம்ம நடையில வருவேன் அடிக்கடி. இப்ப மே மாசம்லாம் முழுசா வருவேன். 10 நாள் தான் வந்தேன். ஆகஸ்ட்ல ரொம்ப நாள் வரும். இப்ப 10 நாள் தான் வந்தேன். எனக்கு ஆசை இன்னைக்கு கூட்டத்துல நிறைய பேர் ஆண்டவர் எழுப்பணும்னு சொல்லி போய் கலக்கணும். நீங்க போய் கையை வைக்கும் போது பேய்கள் ஓடணும். ஜனங்க